ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். தேசிய அளவில் மிக பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு சம்பவம், நேற்று பாராளுமன்ற கட்டிடத்தில் மக்களவையில் நடந்த ஒரு சம்பவம், அசம்பாவிதம். இரண்டு இளைஞர்கள் எகிரி குதித்து சென்று இந்த கண்ணீர் புகை குண்டுன்னு சொல்லக்கூடிய வண்ண புகை குண்டுகளை வந்து வீசியிருக்காங்க, முழக்கமிட்டிருக்கிறாங்க. நாடாளுமன்றத்துக்குள்ளாக அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு, அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களே அடித்து உதைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். பெரிய அளவில் அந்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் அந்த நான்கு பேர், என்ன பின்னணி, எதற்காக இதை செய்தார்கள், இதை அடுத்து ஏற்படக்கூடிய ஒரு பெரிய சர்ச்சை என்னன்ற முழு விவரத்தையும் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துடலாம். முதல்ல வந்து நபர் உத்தரப்பிரதேச லக்னோவை சேர்ந்த சாகர் சர்மா அப்படிங்கிற ஒரு நபர். ரெண்டாவது கர்நாடகா மைசூரை சேர்ந்த மனோரஞ்சன் அப்படின்ற ஒரு இளைஞர். மூன்றாவதாக ஹரியானா ஷிகாரை சேர்ந்த நீலம் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, 42 வயது அவங்களுக்கு. மராட்டிய மாநிலம் லத்தூரை சேர்ந்த அமேஷ் ஷிண்டே. இந்த நான்கு பேரும் வந்துட்டு முகநூல் நண்பர்கள். இவர்களுக்குள்ளாக முகநூலில் வந்து பேசி உறவு நட்பை வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த நான்கு பேர் இல்லாமல் ரெண்டு பேர் வந்து என்ன, அது அப்புறம் பார்க்கலாம். இந்த நான்கு பேர்களுக்குள்ளாக படித்த பட்டதாரிகள் அல்லது வேலை இல்லாத பட்டதாரிகள், நல்லா அதிகம் படித்தவர்கள். இந்த மனோரஞ்சன் என்கிற கர்நாடகத்தை சேர்ந்த இளைஞர் வந்துட்டு பொறியியல் முடித்தவர், ரெண்டு மூணு இடங்களில் வேலை பார்த்துருக்கிறாரு, கூடுதலாக விவசாயமும் பார்த்துருக்கிறாரு. இவர்களுக்குள்ளாக ஒரு சமூக வலைத்தளங்களும் ஒரு நட்பு, இந்த சமூக பிரச்சனைகளை வந்து விவாதித்து பேசிச்சு, ஏன் வேலை இல்லாத திண்டாட்டம் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து உள்வாங்கி பேசி விவாதிச்சிருப்பாங்க போலருக்கு. இதற்காக வேண்டியவர்கள் எல்லோரும் கூடி பேசி வந்து இது சம்பந்தமாக நாடாளுமன்றத்தினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்தாகணும். ஏன் வேலை இல்லைன்னு கேட்டாக்கா கைது நடவடிக்கை அப்படிலாம் செய்கிறாங்க, ஏன் அப்படியான விஷயங்கள் நமக்கு நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு பொய் வழக்கு அப்படிலாம் போடுறாங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்ப்பை காட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி சர்வாதிகாரத்தை வந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய பிரதான முழக்கமாக இருந்திருக்கிறது. திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க, இதுக்காக சரி எல்லாம் திட்டமிட்டுட்டோம், பாராளுமன்றத்துக்குள்ளே போய் மக்களவையில் இது வந்து நம்ம பெரிய கவன ஈர்ப்பு, தேசிய அளவில் கவனத்தை ஈர்க்க வேண்டும். இன்றைய இளைஞர்களுக்கு வேலை இல்லாத இருக்கக்கூடிய இந்த விஷயத்தையும், இந்த சர்வாதிகார போக்கையும், தனியார் மயமாக்கலையும், இது எல்லாமே சேர்ந்து பல்வேறு விடயங்களுக்கு சேர்ந்து அவர்கள் வந்து இந்த விஷயத்தை செய்ய வராங்க. இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் தான் எல்லாருக்கும் ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. 14/12/2001 அன்று தான் வந்துட்டு பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதி அந்த கும்பல் வந்துட்டு பாராளுமன்றத்துக்குள்ளாக நுழைந்து தாக்குதல் நடத்துகிற அந்த விடயத்தில் 9 பேர் மாவீரர்களாகியிருக்கிறாங்க. அவர்கள் தன் உயிரை கொடுத்து பாராளுமன்றத்துக்குள்ளாக செல்லாமல் அந்த தீவிரவாதிகளை தடுத்து இருக்கிறாங்க. இதுக்காக வேண்டிதான் நேற்று காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி தரப்பில் எல்லோருமே அவர்களுக்கான அகவணக்கத்தை செலுத்தி விட்டு தான் மக்களவைக்குள்ளாக சென்றிருக்கிறாங்க. சென்ற அந்த 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 சம்பவத்தை ஒட்டி தான் அதே நாளில் இந்த சம்பவத்தை செய்ய வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டது தான் எல்லோருக்கும் ஒரு பெரிய சந்தேக கண்ணை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மையிலேயே வேலையில்லாத பட்டதாரிகளாக இவர்களுடைய எதிர்ப்பை தேசிய அளவில் கவனத்தை ஈர்க்க வேண்டுமா, இந்த அரசு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவதில் வந்து மெத்தனமாக இருக்கிறதா, பல்வேறு கேள்விகளுக்கும் இந்த தேசிய அளவில் வந்து ஒரு பெரிய பொது பார்வையை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் அவங்களுடைய உண்மையான நோக்கமா, அல்லது வேறு யாராவது பின்னாடி இருந்து தூண்டி விட்டிருக்கிறார்களா அப்படின்றது தான் இன்னொரு கேள்வி. அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக காலிஸ்தான் விடுதலை படையை சேர்ந்த அந்த தீவிரவாத அமைப்புன்னு சொல்லக்கூடிய அவர்கள் தரப்பில் வந்து ஒரு பெரிய மிரட்டல் வந்திருக்குது, மீண்டும் பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படும், 2001 நடந்ததில்லை அதே போல் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஏற்கனவே இப்போ தான் சமீபத்தில் தான் ஒரு வீடியோ பேசி அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதை இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதனுடைய பின்னாடி இவர்கள் யாராவது இருந்து இயக்குகிறார்களா அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய மெயின் பிரச்சனையாக சர்ச்சையாக வந்து இருக்கிறது. சுற்றி வளைச்சி பார்க்கும்போது 4 பேர் நாங்கள் திசையில் இருந்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்தது இவர்களுக்குள்ளாக ஒருங்கிணைத்தார்களா அல்லது யாராவது பின்னிருந்து இதை இயக்கினார்களான்ற ஒரு பெரிய விசாரணை வந்து இப்போ போயிட்டுருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே தாக்குதல் அப்படின்றது வந்து ரெண்டு விடயங்களை பிரித்து வச்சுட்டு இப்போ பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. வழிநடத்தியவர் வந்துட்டு ராஜேந்திர அகர்வால், அவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு, அப்படியே ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை, அது கவலை அளிக்கக்கூடியது தான், ஆனால் அவருக்கு வந்து குண்டு வீசுகிறதோ இல்லை தீவிரவாத தாக்குதலோ அப்படி இல்லை, கவனம் ஈர்க்கும் விதமாக ஒரு வண்ண புகையை வந்து வீசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட இது பாதுகாப்பு குறைபாடு தான், இதை வந்து மன்றத்தில் வந்து விசாரிக்கக்கூடாது, தனிப்பட்ட முறையில் கருத்தெல்லாம் கேட்டு மேற்கொண்டு என்ன செய்யுது, நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் கூட
எதிர்கட்சிகள் குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் சமீபத்தில் தான் வந்துட்டு அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பியை வந்து அந்த அம்மா பெண் உறுப்பினரை வந்துட்டு நீக்கியிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு இந்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவருக்கு மேலே இருந்தது. அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கான அந்த இணையத்தினுடைய அந்த இதை வந்து பாஸ்வேர்டை வந்து ஒருத்தருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு காரணத்தை சொல்லி ஒழுங்கு நடவடிக்கை விசாரணை குழுன்னு போட்டு தடுத்து எடுத்திருந்தாங்க. ஒரு சாதாரணமாக எல்லாருமே அதை செய்யக்கூடிய ஒரு வேணும்னா அதில் தவறு நடந்திருக்குது. அதால் ஒரு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அதற்காக ஒரு பெரிய அளவில் எதிர்கட்சி என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு அவர்கள் மீது ஒரு நாடாளுமன்றராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் வந்து நீக்கியிருக்கிறீங்க என்றால் இப்போ இந்த விஷயத்துக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காரணம்னா, இந்த நாலு பேரில் மனோரஞ்சன் இருக்கிறார்ல, அவர் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த இளைஞர். அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்றர் பிரதாப் சின்ஹா அவர் வந்துட்டு அந்த மனோரஞ்சனுடைய தொகுதிக்காரர். அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ தொடர்ச்சி ஒரு மூணு மாதமாக திட்டமிட்டு போய் பேசியிருக்கிறாங்க. மூணு மாதமாக நாங்கள் போய் நாடாளுமன்றத்தில் மக்களவையினுடைய அந்த நிகழ்வுகளை பார்க்கணும், மக்களவை நிகழ்வுகளை பார்க்கணும் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்ததால் அவர் வந்துட்டு இவங்களுக்கு மூணு பேருக்கு வந்து பாஸ் கொடுத்ததாக வந்து தெரிய வந்திருக்குது. இப்போ இதுதான் சர்ச்சையாக, திருணாமுல் காங்கிரஸும் காங்கிரஸும் இந்த பக்கம் இப்படி செய்த நீங்கள் ஒரு தீவிரவாத செயலுக்கு அல்லது தீவிரவாத முனைப்பில் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு இப்படி அனுமதி அட்டையை கொடுத்துருக்கிறார், அனுமதி வந்து பத்திரத்தை கொடுத்துருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அப்படின்னு அது ஒரு பக்கம் பெரிய விவாதமாக போயிட்டுருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக பாதுகாப்பு விடயத்தில் வந்து நாங்கள் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு, மூன்று அடுக்கு பாதுகாப்புன்னு ஏதோ ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்குது. குறிப்பாக இப்பொழுது புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற கட்டடம் என்பது பாதுகாப்பு குறைபாடு என்பது பரவலாக இப்போது எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் சொல்லும்போது அதை விலக்கி இருந்தார், வந்து ஒரு இதில் வந்து கொடுக்கும்போது சொல்லியிருந்தார். பழைய நாடாளுமன்ற கட்டடமாக இருந்தால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரதானம் மூன்று வழிகளை அகலமாக பிரதானமாக இருக்குவாங்க. பார்வையாளர்கள் மேலே உட்காந்துட்டு பார்க்குற அந்த பார்வையாளர்களுக்கும் அவங்க கீழே இருக்கக்கூடிய தரைத்தளத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கும், எகிரிலாம் குதிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா மூன்று பக்கமாக தப்பி வெளியில் போனால் பெரிய கிரவுண்டெலாம் இருக்கும், ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் வந்து அதுக்குள்ளாக இருக்குது. அதை விட்டுட்டு இந்த புதிய பாராளுமன்ற கட்டடம் என்பது ஒரு வழியாகத்தான் இருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 500க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு 600க்கு மேற்பட்டவர்கள் இருக்கும். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா ஒட்டு மொத்தக்கமாக ஒரு வாசல் வழியாக மட்டும் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அது வழி வாய்ப்பே இல்லை, சிக்கிடுவாங்க எல்லாரும் உள்ளார. அதுக்கடுத்தது மட்டும் உள்ள இங்கே வெளியிலிருந்து உள்ளே போகும்போது முதல்ல பிரதானமான ஒரு கேட் இருக்கும், நுழைய வாயில் கேட்டு, அதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா அடுத்த ஒரு அடுக்கு கேட் இருக்கும், அதை தாண்டி உள்ளே போனீங்கன்னாக்கா ஒரு சிறிய நுழைவு பாதை இருக்கும், அதுக்குள்ளார அங்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு தரவை செக் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். செல்ஃபோன் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது, எந்த விதமான பொருளையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்படின்னு கட்டுப்பாடு சோதனை செய்து தான் உள்ளே அனுப்புவாங்க. அதுக்கு பிறகு உள்ளே போனீங்கன்னா ஒரே ஒரு சிறிய நுழைவு வாயில் வழியாகத்தான் உள்ளே போகணும். இது எந்த விதத்திலையும் பாதுகாப்புக்கு ஏற்ற ஒரு இடமாக கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு விடயத்தில் வந்து அங்கே வந்து சுற்றி வளைச்சி அட்டாக் பண்ணாங்கன்னா எதிர்காலத்தில் தப்பி வெளியேறுவதற்கான வழி ஒரு வழி தான் இருக்குது. அந்த ஒரு வழியை மட்டும் வந்து தீவிரவாத கும்பல் ஏதாவது வந்து முற்றுகையிட்டுருச்சுன்னு வச்சுக்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து இன்றைக்கி நிறைய நவீன யுத்திகள்லாம் வந்திருக்குது. உங்களுக்கு வந்து ட்ரோன் கேமரா மூலமான தாக்குதல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு, நிறைய நாடுகளில் நடந்துருக்கு. இதெல்லாம் வந்து கருத்தில் எடுத்துக்கணும். நம்ம இது சொல்வதால் மட்டுமே தீவிரவாத பிரச்சனை அப்படின்லாம் எடுத்துக்கக்கூடாது. ட்ரோன் மூலமாக அல்லது ஒரு அதிநவீன கருவி மூலமாக இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா காசாவில் இருந்துட்டு இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சவங்க பாரா மூலமாக பாராஷூட் மூலமாக போயிட்டு இந்த பாரா ஹெலிகாப்டர் மூலமாக போய் இறங்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வாசலில் போய் ரெண்டு பேர் இறங்கிட்டு துப்பாக்கி வச்சு நின்றுட்டால் என்ன ஆகுன்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை. அப்போ இது ஒரு பாதுகாப்புக்கு ஏற்ற இடமாக இப்போது புதிய பாராளுமன்ற கட்டடம் இல்லை, இது ஏன் தேவையில்லாமல் கட்டினாங்க அப்படின்ற ஒன்று இருக்கிறது. அடுத்தது வந்து உள்ள ஒரு ஒரு உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அனைவரும் கட்டாயம் அடையாள அட்டையை காட்டின பிறகு, என்ன தான் முகம் தெரிந்த நபர்களாக இருந்தாலும் அடையாள அட்டையை காட்டி பதிவு செய்த பிறகு தான் உள்ளே அனுப்புவாங்க. அப்போவே முழுக்க முழுக்க தரவாக செக் பண்ணிவிடுவாங்க. ஒரு சின்ன பின் இருந்தால் கூட காட்டி கொடுத்தனும், ஒரு வத்தி பெட்டி இருந்தாலும் அதனுடைய அந்த வெடிமருந்து தன்மைன்றதுக்காக காட்டி கொடுத்துன்ற அளவுக்கு அதிநவீன கருவிகளை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எடுத்துகிட்டு போனது என்னன்னாக்கா அது அந்த வகையில் சேராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வராங்க. என்ன இருந்தாலும் அந்த வண்ண பவுடருக்கு உள்ளார வத்தி குச்சியில் பயன்படுத்தக்கூடிய அந்த சிவப்பு பாஸ்பரஸ் அது கூட கொஞ்சம் இருக்கும் உள்ளார.
அவங்க என்னதான் ஷூவில் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போனாலும் அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ன்ற முறையில் அது வந்து வெடிமருந்துன்ற முறையில் கட்டாயம் சிக்னல் காட்டியிருக்குமே, எப்படி காட்டலை, பாதுகாப்பு குறைபாடா அப்படின்னு பெரிய அளவில் பாதுகாப்பு குறைபாடை பற்றி பரவலாக விமர்சிக்கிறாங்க. இது அரசு வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி அதனால் இந்த அரசு இதை விமர்சிக்கிறாங்க, அது இல்லைன்னு உடனே மறுக்க வேண்டிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது. காங்கிரஸ் கட்சி எப்போவுமே ஒரு பெரிய எதிர்ப்பு அரசியலை தான் செய்துக்கிட்டு இருக்கோம், வெறுப்பு அரசியல் தான் பேசிகிட்டு இருக்கோம். திரிணாமுல் காங்கிரஸை அவங்க வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அப்படிலாம் பார்க்கவே கூடாது. பாதுகாப்புன்றது எல்லோருக்கும், பாரதிய ஜனதா கட்சி எம்பிகளுக்கும் சேர்ந்து தான் அதுக்குள்ளாக இருக்குது பாதுகாப்பு. முதல்ல நுழைவு வாயில் என்றதை வெளியேறுவதற்கு உள்ளே நுழைவதற்கான இது ஒரு இதுவாக வைக்காதீங்க, முதல்ல ரெண்டு மூணாக வைங்க அப்படின்றது தான் எல்லாருமே கேட்டுக்கிற விடயம். நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதுன்னா தப்பி வெளியேறுவதற்கான வழிகள் நாங்கள் இது இருந்தால் தான் சரியாக இருக்கும். இது ஒரே ஒரு வழி தான், நுழைவு வாயிலுன்னு அதில் ஒரு வழியாக உள்ளே நுழைந்து வெளியில் வரும்போது ஏதோ சம்பவம் நடந்து மொத்தமாக வெளியே வரும்போது பார்த்திங்கனாக்கா வரவே முடியாது, இடிச்சுக்கிட்டு எல்லாம் அந்த இடத்துல ஒன்றா விழுந்து தான் கிடக்கணும். அடுத்தது இது வந்து ஒரு வண்ண புகை தான் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு ஒப்புக்கு வந்து கொண்டுட்டு போகிறாங்க. அவர்கள் வந்து பெரிய தீவிரவாதிகள்லாம் இல்லை, சாதாரண கோரிக்கைகள் தான். அந்த கோரிக்கையினுடைய அதிருப்தியின் காலமாக, வேலை கிடைக்காதனுடைய காலமாக எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி பட்டதாரிகளாக இருக்கிறாங்க, உங்களுக்குள்ளாக வந்து பேசி இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. அது வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கலர் புகை தான் அது அப்படின்னு சொன்னாலும் கூட, அதுவே நச்சு புகையாக இருந்தால் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு நம்ம கார்த்தி சிதம்பரம் வந்து கேட்டிருந்தார். அவர் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்குது. இப்போ உள்ளே போனவங்க வந்துட்டு கெமிக்கல் நீக்க நிறைய அதிநவீன ரசாயன பொருள் எல்லாம் உள்ளே வந்திருக்கு. நீங்கள் வெடிமருந்து தடை செய்கிறதுக்கு மட்டுமானதுன்னு வச்சுருந்தீங்கன்னா அதை தாண்டி ரசாயன முறையில் நேராக சாதாரணமாக சின்ன குப்பியில் கொண்டு போயிட்டு அங்கே வந்து திறந்து விட்டால் கூட போது உங்களுக்கு சிக்கலாகும். ஏதோ ஒரு விதத்தில் தாக்குதல் வருதுன்னா எப்படி எல்லாருமே தப்பி வெளியே ஓடி வருவாங்க? அந்த கட்டட அமைப்பு மீது ஒரு பெரிய விமர்சனம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்பதை இந்த அரசு ஒப்புக்கொண்டு அதற்காக வருத்தம் தெரிவித்து இனி வரும் காலத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதற்கேற்ற ஒரு பெரிய பாதுகாப்பு இதை வந்து நாங்கள் செய்வோம், இன்னும் நவீன வகையில் வந்து தீவிரவாதிகள் திட்டமிட்டு தாக்குதல் நடத்துறதுக்கான யுத்தியை கையாண்டாலும் கூட முறியடிப்பது எப்படி அப்படின்றதுக்கான திட்ட வழிமுறைகளோட ஒரு பாதுகாப்பு இதை வந்து கட்டாயம் ஏற்படுத்தினது. தீவிரவாதிகள் விதவிதமான இன்றைக்கி நிறைய அரசுகிட்ட இருக்கிறத விட அவங்க இன்னும் அதிநவீன யுக்தியோட இன்னும் அட்வான்ஸ் மாடல்னு சொல்கிறாங்களே தாக்குதல் முறையில் அப்படிலாம் கொண்டு வந்துட்டாங்க. பல்வேறு நாடுகள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம். நம்ம இன்னும் சாதாரணமாக கீழே தர வழியாக வாசல் வழியாக தான் போவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டே உக்காந்துட்டு இருந்தோம்னா சரியில்லை, அதற்கு மாற்றாக என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு யுத்தியை நீங்கள் வந்து கையாளணும் அப்படின்றது தான் இப்போ எல்லார் தரப்புலையும் வந்து கேட்கக்கூடிய ஒரு பெரிய விடயமாக இருக்கிறது. அடுத்தது அந்த கட்டடத்தின் மீது புதிதாக கட்டினது வந்து ஒரு அலங்கார இன்டீரியல் உள்ளக அலங்காரம் வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த பார்வையாளர்கள் மாடம்ன்ற இடத்துல வந்து சாதாரணமாக ஒரு தியேட்டர் எப்படி இருக்கும், உங்களுக்கு தியேட்டருக்கு மேலே பால்கனி எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த பையன்கள் வந்து எகிரி அங்கேருந்து குச்சிருக்கிறாங்க, பார்வையாளர் மாடத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க, அங்கே தான் அவங்க உட்கார முடியும். பார்வையாளர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அற்ற மற்ற எல்லோருமே வந்து பார்வையாளர்கள் மாடத்தில் தான் கேபினில் தான் உட்கார முடியும். அங்கேருந்து எகிரி கீழே சாதாரணமாக குதிக்கிறாங்க, குதித்து எம்பிகள் உட்காந்துருக்கக்கூடிய அந்த மேஜ மேலே டேபிள் நாற்காலி மேலே தாவி தாவி போகிறான், டேபிள் நாற்காலி மேலே தாண்டி தாண்டி ஓடிட்டுருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்க்க முடியுது. அப்போ நாளைக்கு வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி நடக்காதுன்றதுக்கு என்ன ஒரு உத்தரவாதம் இருக்கிறது? அப்போ பழைய கட்டடத்தில் அந்த மாதிரிலாம் குதிக்க முடியாது, குதித்தானா அதோட நட எழுந்திருக்க முடியாது, அவ்வளவு தொலைவாக அதில் வந்து இருக்கும். புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் இந்த மாதிரி இல்லை அப்படின்றதுக்கு அரசு தரப்பில் என்ன மாற்று வழியை வந்து எடுக்க போகுது? முழுக்க முழுக்க கம்பிகளை வச்சு தடுத்துட போகிறாங்களா என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இது நிரந்தரமானதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வருங்காலத்தில் ஏதோ ஒரு அசம்பாவி நடந்தாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அது தலைக்குனிவாக இருக்கும், யாரோ சில அமைப்பு திட்டமிட்டு செய்யக்கூடிய அந்த விடயம். ஆக அந்த பாதுகாப்பு, அதுக்கு அடுத்தது வந்து இதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய முனைப்பு இருக்குல்ல, இது வந்து எல்லாருக்குமே அவசியமானது. பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், எந்த கட்சியாக இருந்தாலும் கூட விமர்சனங்களை வந்து உள்வாங்கி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இதில் அரசியல் செய்யாமல் நிதானத்தை கையாண்டு இது எல்லாத்துக்கும் செய்யணுன்றது ஒரு பொறுப்பு. அடுத்தது பாதுகாப்புக்கான அந்த அமைப்பு இருக்குது இல்லை, அந்த பாதுகாப்பு எங்கே கோட்டை விட்டது அப்படின்றத கட்டாயம் சரி செய்தாகணும். சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரிகள் தரப்பு மீது நடவடிக்கை எடுத்தாகணும். நாளைக்கு ஏதோ ஒரு குப்பி உள்ளே போயிட்டு அது நச்சு புகையாக இருக்கிற எல்லாமே இருக்கணும், அதான் விஷயம். இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ எந்த விதமான பாதுகாப்பு இங்கே இருக்குது அப்படின்ற கேள்வி, அதை கட்டாயம் சரி செய்ய வேண்டியது இருக்குது. மூன்றாவதாக இந்த நான்கு பேர், இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் என்பது சந்தேகத்துக்கிடமாக தான் இன்னும் விசாரணைக்குள்ளாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இல்லை. இன்னொரு பெரிய விடயம் என்னென்னா, ஹரியானாவை சேர்ந்த நீலம் ஆசாத் அந்த பெண்மணி இருக்கிறாங்களா, அந்த பெண்மணி வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார், காங்கிரஸ் கட்சி விஐபிகளோடு இருந்திருக்கிறார் அப்படின்றது நேற்றுலேருந்து ஒரு பெரிய பிரச்சாரமாக இருந்திருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா மனோரஞ்சன் எடுத்திங்கன்னா, கர்நாடக மாநிலத்தில் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு எப்படி ஒன்றி போய் யார் மூலமாக பேசி யார் மூலமாக அதை வந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பியை வந்து பார்த்து இந்த கடிதத்தை வாங்கினார். ஏன்னா பாராளுமன்றத்துக்குள்ளே போகும்போது ஒரு எம்பியோட கடிதம் கட்டாயம் இருந்தாகணும், இல்லாமல் சிவிலியன்கள் யாரும் மாற்று நபர்கள் யாரும் போக முடியாதுன்றது தெரியும் எல்லாருக்குமே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடிதம், யாராவது வந்து ஒரு எம்பியோட கடிதம் இருந்தால் தான் உள்ளே எடுத்துகிட்டு போய் நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த மனோரஞ்சன் வந்து பாரதிய ஜனதா கட்சியை எப்படி நெருக்கம் ஏற்பட்டது, எப்படி நெருங்கினார், தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் எப்படி முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தார், அவர் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாரா அல்லது பாரதிய ஜனதா கட்சி நபர்களை பிடித்து கொண்டு அந்த எம்பியை பார்த்து கடிதம் வாங்கினாரா, என்ன சொல்லி வாங்கினாலும் நாங்கள் பார்வையாளராக போய் பார்க்கணும், கவனிக்கணும், படித்த பட்டதாரிகள் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறதா சொல்ல வராங்க. ஆக இந்த பக்கத்தில் இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு பக்கம் காங்கிரஸாக இருந்தாலும் கூட வந்துட்டு அவர் முழக்கம் விட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, வேலை இல்லாத பட்டதாரிகள், வேலை இல்லை, நெருக்கடி இருக்குது, சர்வாதிகாரம் இருக்குது, ஒரு பெரிய அளவில் தலை தூக்கி இருக்குது, இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், முழக்கம்லாம் அது தான் சொன்னாங்க அவங்க முழக்கம். அப்போ இதுக்குள்ளாக காங்கிரஸ் அப்படின்ற ஒரு சாயம் பூசப்பட்டாலும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய கடிதம் எப்படி பயன்படுத்தப்பட்டது, யார் வாங்கினார் என்றது பெரிய சிக்கலான விடயமாக இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இது அடுத்த கட்ட விசாரணையில் இது எல்லாமே வெளியில் வந்து முழுதுமாக கட்டாயம் தெரிய வரும்போது நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். கூட்டு சதியில் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்து வந்த அந்த 4 பேரும் வந்துட்டு வேறு வேறு கட்சி இயக்கமாக யாராருக்கு என்னென்ன தொடக்கணும் உடனுக்குடனே அங்கே வந்து விசாரிக்க தொடங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் அந்த மனோரஞ்சன் அவங்க வீட்டுக்கு உடனடியாக தகவல் கொடுத்து உடனடியாக காவல்துறை போய் விசாரிக்கும் போது அவங்க அப்பா வந்து உடனடியாக சொல்லிட்டார், தவறு செய்திருந்தால் என் மகனை வந்து தூக்கில் போடுங்க, இது பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்துறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் என் மகன் வந்து நல்லவனாக தான் இருந்தான், வேலை தேடிக்கிட்டு இருந்தான், ஒரு சமூக அக்கறை உள்ளவனாக தான் இருந்தான், இது ஏன் நடந்ததுன்னு தெரியல, தவறு என்றால் தூக்கில் போடுங்கன்னு. மற்ற 3 இடங்களுக்கும் இப்போ போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. என்னென்ன பின்னணின்றது முழுதுமாக தெரிய வரும், அது தொடர்ந்து நம்ம கவனிப்போம். ஏன்னா இவர்கள் எல்லோரும் 4 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், முன்பின்னாக இல்லை, முகநூலுக்குள்ளாக மட்டுமே பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே 2 பேர் வந்துட்டு உள்ளே போகிறாங்க, உள்ளே போகும்போது 2 பேருக்கு மட்டும்தான் அனுமதி இருந்ததால் 2 பேர் உள்ளே போகிறாங்க. மீதி ஒரு பொண்ணு அந்த பெண்மணி இன்னொரு பையனும் வந்துட்டு பாராளுமன்றத்துக்கு வெளியே அந்த வளாகத்திலேயே அந்த வண்ண புகையை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு அது கவனம் ஈர்க்கும் விதமாக சொல்லிட்டு அவங்க முழக்கமிட்டது என்னன்னாக்கா, இந்த வேலை இல்லாத படித்த பட்டதாரிகளுக்கு வேலை இல்லாத சூழ்நிலையும் பொருளாதார சீரழிவையும் சர்வாதிகாரம் எதற்கெடுத்தாலும் நீங்கள் கைது பண்ணுற போக்கும் சர்வாதிகார போக்கும் அப்படின்றதெல்லாம் சேர்ந்து தான் பாரத மாதா கி ஜெய், ஜெய் பீம், ஜெய் பாரத் இப்படிலாம் முழக்கமிட்டுக்கிட்டு போகிறாங்க. அந்த ஒரு பெண் கான்ஸ்டபிளாக அழைச்சிட்டு போகிறாங்க. வெளியில் வந்து இது ஒரு சாதாரண சம்பவம்ன்றதால் தான் அந்த கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னாக்கா பாதுகாப்புக்கு இருந்த பெண் அதிகாரிகள் வந்து சாதாரணமாக கையை பிடிச்சி தான் இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அது சாதாரணமாக இருந்தாலும் கூட அசம்பாவிதம் அப்படின்னு ஒன்று நடந்திருந்தால் அது என்ன மாதிரியாக ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே அந்த வளாகத்துக்குள்ளாக அந்த வண்ண புகைக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு கெமிக்கலாக இருந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியிருந்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு இந்த நாடு முழுக்கல்ல உலக நாடுகளே இந்தியாவினுடைய இந்த பாதுகாப்பு குறைபாடுகளை பற்றி பெரிய அளவில் வந்து அது கேள்விக்குள்ளாக்கியிருக்கும். உலகத்தினுடைய பெரிய வல்லரசு நாடாக ஒன்று மேலே வந்துக்கிட்டு இருக்குன்னு இப்போ தான் சொல்லிகிட்ருக்கிறார் ஐயா மோடி. இப்படி ஒரு பாதுகாப்பு விடயத்தில் ஒரு சாதாரணமாக வந்து கேம்பஸ்க்குள்ளே வந்து இப்படி பண்ணிட்டு போயிருக்கோம், கெமிக்கல் வெப்பன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்றப்ப அது இப்போ எவ்வளோ பெரிய அதிர்வை ஏற்படுத்துன்றதை புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியான விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. இவர்கள் எல்லோருமே வந்துட்டு வேறு வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பின்னணியில் யார் இயக்கியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் இந்த 4 பேருக்கு பக்கபலமாக 2 பேர் அந்த ஒருத்தனுடைய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பன் வீட்டிலேருந்து அந்த 2 பேர் கூட துணைக்கு வராங்க. அவங்கக்கிட்ட தான் 4 செல்ஃபோன் வந்து இருந்திருக்குதா சொல்கிறாங்க. அவங்க தான் இந்த வீடியோலாம் எடுத்து இதை பண்ணியிருக்காங்க, ஒருத்தனை பிடிச்சிருக்கிறாங்க. அதை இந்த இதெல்லாம் நடந்திருக்கிறது. அது அத்தனை பேருடைய செல்ஃபோனும் ஆய்வு செய்யும்போது தான் இதற்கு முன்பாக எப்படியோ பேசியிருக்கிறாங்க, எங்கே சந்திச்சிருக்கிறாங்க, எத்தனை முறை சந்திச்சிருக்கிறாங்கன்ற விவரங்கள்லாம் தெரிய வரும். இது எல்லாம் ஒரு பக்கம் இறுதியாக ஒரு பெரிய கூத்து நடந்தது, அதையும் சொல்லித்தான் முடியணும். ஊடகம் வந்து எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தாகணும். பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளாக நடந்த சம்பவங்களை குறித்து லைவ் வந்து நேரடி ஒளிபரப்பு செய்துட்டுருக்கிறாங்க. இப்போ அந்த வண்ண புகை இருந்த ஒரு குப்பி இருக்கும், ஒரு குப்பி சிறிய பாட்டில் மாதிரி பிளாஸ்டிக்கெலாம் அது இருக்குது. அந்த குப்பியை வந்து ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இதுதான் அது அப்படின்ற மாதிரி வந்துட்டு லைவ் வந்து பண்ணிட்டுருக்கிறாரு.
அது அந்த வெளியில் வந்து அந்த ரெண்டு பேர் வந்து முழக்கமிட்டாங்கல்ல, பாராளுமன்றத்துக்குள்ளே ரெண்டு பேர், மக்களவைக்குள்ளாக ரெண்டு பேர், வெளியில் ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்களோ அந்த வெளியில் இருந்தவங்க பயன்படுத்தியது. இதில் என்ன ரெண்டு கேள்வி இருக்குது. பொதுவாக எந்த விதமான ஒரு பொருள் வந்து போலீஸ் உடனே தடயவியல் துறையும் காவல்துறையும் உடனே கையகப்படுத்தணும், அது எப்படி அந்த நபர்கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர்கிட்ட போனது அப்படின்ற கேள்வி இருக்குது. சரி, அவர்கிட்ட போனாலும் கூடாது, திரும்ப எப்படி அதை அவர் வச்சுக்கிட்டு லைவுக்காக அதை பார்க்குறாரு, ஒருவேளை அவர் இங்கேருந்து எடுத்தாரா, இல்லை அது போல் ஒன்று வாங்கிட்டு வந்து இதுதான் இப்படிப்பட்டது தான் இங்கே வந்து கொண்டு வந்து பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்ல வந்தாரான்றது தெரியல. ஆனாலும் அந்த சம்பவம் அவர் செய்யும்போது அதை வந்து நாங்கள் எங்கள் டிவியில் எங்கள் சேனலில் நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்கும் கொடுன்னு சுற்றி வரைச்சி ஒவ்வொருத்தரை சுற்றி வச்சுக்கிட்டு எல்லாம் சேர்ந்து பிடுங்குற அந்த காமெடி நடந்தது இல்லை, அதை பார்க்க ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. நேரலை என்பதில் மறந்துட்டு ஒரு விடயத்தை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அவங்க வந்து பகுதி பண்ணுற மாதிரியான விடயங்களை செய்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். அது அதை வந்து எப்படி பயன்படுத்தி ஒரு பெரிய ஊடக செய்தியாக மாற்றுகிறார்கள் என்பதை நேரடியாகவும் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆக எல்லாவற்றுக்குமாக ஒரு கட்டுப்பாடு, எல்லாவற்றுக்குமாக ஒரு பெரிய மாற்று திட்டங்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசு, குறிப்பாக பிரதமர் மோடி, வளர்ந்து விட்டோம், எல்லா விதத்திலையும் பாதுகாப்பு விடயத்திலையும் நாங்கள் வளர்ந்து விட்டோம்னு சொல்கிறத மட்டும் நிறுத்திக்காமல், வழக்கம் போல் நாடு வளருது இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த வழக்கமான யுத்தியை விட்டு இப்பொழுது முறையாக உண்மையாகவே வந்து ஒரு பாதுகாப்பு விடயத்தில் அக்கறை எடுத்தால் வருங்காலத்தில் இது வந்து பெரிய அசம்பாவிதங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் அந்த நேரத்தில் சொல்ல முடியுது. இதற்குள்ளாக ஒரு நடவடிக்கை உடனடியாக வந்து எடுத்திருக்கிறத வந்து பாராட்டணும். பாராளுமன்ற செயலகம் அதனுடைய அதிகாரி வந்துட்டு 7 அந்த பாதுகாப்பு வலயத்தில் இருந்த பாதுகாப்பு இடத்துல இருந்த 7 அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சரியான நடவடிக்கை, ஆனாலும் விசாரணை வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேச தொடங்கியிருக்கிறாங்க. வழக்கம் போல் ஒரு விஷயம் நடந்த உடனே உடனடியாக சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறதையோட நிறுத்தாமல் பின்னணி விவகாரம் முழுக்க தெரிஞ்சதுன்னா நாளைக்கு இப்படியான வேறு ஒரு தாக்குதல் பெரிய அளவில் வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி இது சரியான விசாரணை வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டுட்ருக்குது. எது எப்படி இருந்தாலும் வந்து இது ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கக்கூடியவருடைய மேற்கொண்டு இதில் என்ன கிடைக்கிறது என்ற விடயத்தை வந்து நம்ம அடுத்த கட்டத்தில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.